Hello friends, welcome to Puma Kitchen. இன்னைக்கு இட்லி தோசைக்கு அதுக்கு அப்புறம் சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு தக்காளி சட்னி தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் லைட்டா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு நமக்கு ரொம்பவே கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் இருந்தாலே போதும். ஈஸியா நம்ம சட்னி செஞ்சிரலாம். நான் ஃபர்ஸ்ட் பூண்டு போட்டுறேன். அதுக்கு அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் பாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க காரத்துக்கு தகுந்தாப்புல காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தேன். அதை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் வந்துட்டு ஒரு லைட்டா pink கலருக்கு மாறணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கத்த அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கறிவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வெங்காயம் வந்துட்டு கலர் மாறி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்துட்டு ஒரு pink கலர்ல வந்துருச்சு. இதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 தக்காளி நான் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ரஃபா chop பண்ணி வச்சிருந்தேன். அது இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 4 to 5 தக்காளி கூட இது ஆட் பண்ணலாம். தக்காளியை இன்கிரீஸ் பண்ணீங்க அப்படினா தக்காளியோட அளவு அதிகப்படுத்தினீங்க அப்படினா வெங்காயத்தோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டதனால இப்போ நான் உப்பு ஆட் பண்ணல. இப்போ நல்லா mix பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைஞ்சி வதங்கி இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்தா தக்காளி நல்லா வதங்கி இருக்கு. வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி அழுத்தி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். பாருங்கள நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே. படுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை இந்த சட்னிக்கு வந்துட்டு நம்ம கொடுக்க போகிற தாளிப்பு தான் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்க போகுது. இப்போ வந்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த தாளிப்பு தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டை அது இன்க்ரீஸ் பண்ணி தரப்போகுது. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியணும். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற 4 பல் பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூட வந்துட்டு இதை வந்துட்டு சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி வந்துட்டு இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.